அலோ நண்பா, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் எம்எல்டிடி எபிசோட் நம்பர் 34 பார்க்க போகிறோம். அதுக்கு நிறைய எல்லாமே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ வேகமாக ஜம்ப் பண்ணி அந்த மௌலினோட தலையை பெற்றா. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, ஃபேங்குவினியெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ பக்கத்துக்காக பக்கத்தில் வராங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த ஆக்ரோஷம் போகவே இல்லை, ஏன்னா அவன் மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்கல நம்ம ஹீரோ. அப்படியே அவனை அப்படியே ஒரு உத உடச்சி அப்படியே கீழே தள்ளி விடுறான் அந்த முண்டட்டை. அதுக்கப்புறம் அந்த தலை இருக்கும்ல, அதை பார்த்து நம்ம ஹீரோ வெறி தாங்க முடியாமல் அதை தலையை துண்டுட்டு திரும்பி சீனியர் ஃபேங்க், நீங்கள் தான் எல்லாத்துக்கும் அந்த மிஸ் ஃபேங்குயின், நீங்கள் மட்டும் இல்லை, இது என்னால் பண்ணியிருக்க முடியாது. அப்போ ஃபேங்குயின் சொல்கிறாங்கன்னா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மௌலினை இவ்வளோ கொடூரமாக நீ கொள்ளுவேங்கிறது தான். சரணார் வாய் கேட்குறார். அதை பார்த்து ஃபேங்குயின் திரும்பி பார்க்குறாங்க. எங்கேன்னு பார்த்தா அந்த மௌலின் மந்தை இருக்குல்ல, அதை பேசிகிட்டு இருக்கு, மந்தங்களை சொல்லிகிட்டு இருக்கு. அந்த மந்தத்தால் என்ன சொன்னால், என்ன சாக்ரிஃபைஸ் பிளட் கொடுக்குறேன், டீமன் லார்ட சமன் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டு ஃபேங்குயின் என்ன நடக்குதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தால், அங்கே சுற்றி இருக்க பில்லர்ஸ் எல்லாத்துலேயுமே லைட் எரிய ஆரம்பிக்குது. அதாவது ஒரு பவர்ஃபுல் சோர்ஸ் உருவாக ஆரம்பிக்கிறேன். அதை பார்த்ததுக்கப்புறம் ஃபேங்குயின் அவங்க பவரை வச்சு நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டதுக்கப்புறம் ஃபேங்குயின் எந்திரிச்சு அப்படியே தள்ளி போகிறாங்க. மேலே எந்திரிச்சு அவங்க பவரை தண்டை பவரை வச்சு ரெடியாக இருக்காங்க. என்னன்னு பார்த்தா டீமன் லார்டு வெளில வந்துட்டான். அவன் விண்டு ஆக்ரோஷமாக கத்திட்டு இருக்கான், என்ன யார் சமன் பண்ணுறதுங்கிற மாதிரி சொல்லிட்டு. நம்ம ஃபேங்குயினை அவங்க சட்டியை வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. நான் உன்னை இங்கே இருந்தும் சமன் பண்ணல, இந்த இடத்துக்கு நீ தேவை இல்லாமல் வந்திருக்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த எல்லாம் ஒரு பயங்கரமாக வைப்ரேஷன்லாம் கேட்குது. அதெல்லாம் நம்ம ஹீரோவில் கேட்க முடியல. அதே சமயத்தில் ஜிம்மியில் எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி செத்து போன மாதிரி நினச்சிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ இன்னரா, இது டீமன் லார்டோட ப்ரெஷர் இந்த அளவுக்கு இருக்கு, இதனால தாக்கு பிடிக்க முடியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ உடம்புகள் இருக்க டிராகன் என்ன சொல்லுனா, இது டீமன் லார்டோட ப்ரெஷர், இது யாராலையுமே தாக்கு பிடிக்க முடியாது, உனக்கு நான் இதுக்கு ஹெல்ப் பண்றேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட பவரை வண்டி இவனுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோவுக்கு. நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆக ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ எப்படியோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா இருந்துருச்சு, அவன் மண்டை மேலக்கை வச்சு டிராகனோட பவரை மொட்டமா அக்சப்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அது பண்றதால நம்ம ஹீரோ அப்படியே நார்மல் ஆகிற ப்ரெஷர்ல இருந்து நம்ம ஹீரோ வந்து தாக்கு பிடிச்சிட்டான். அப்ப அந்த டீமன் லார்ட பார்த்தா அவனும் ஸ்பெஷல் கொடுக்கலையும் ஸ்டாப் பண்ணிடு. என்ன சொல்றேன்னா, ஏய் நீ ஜீனன் மோட்டர் அண்ட் டிசபிள் தானே, இங்கே இந்த சேலஞ்ச் பண்ண வந்திருக்கியா என்ன, உன் இருக்கிற இடத்த பார்த்தாலும் தெரியுது நீ எந்த அளவுக்கு இந்த இடத்த டேமேஜ் பண்ணிருக்க, இது என்னோட இடம் தெரிஞ்சு டேமேஜ் பண்ணிருக்கேன்னா சேலஞ்ச் பண்ணலாம் நீ கண்டிப்பா வந்திருக்கணும், நான் டீமன் டால் உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சே கூட சண்டை போட வந்துருக்கியா கேட்ட ஃபேங்குயின், இது எல்லாமே உன் ஜூனியர் தான் பண்ணியிருக்கான், அந்த ஜூனியர் தான் உன்னை இந்த இடத்துல சம்மன் பண்ணியிருக்கான், எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதை கேட்ட டீமன் லார்டு என்ன சொல்கிறேன்னா, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இப்போ என்னை யார் சமன் பண்ணால் என்னை என் முன்னாடி சண்டை போடுறதுக்கு நீ இருக்க, அதுவும் இல்லாமல் இந்த இடத்தோட அக்ரிமெண்ட்டை பற்றி உனக்கு தெரியாதா, 7 டீமன் கிங்கும் 3 எம்பையர்ஸும் முடிவு எடுத்தது தான் இந்த அக்ரிமெண்ட், இந்த அக்ரிமெண்ட்டில் என்னை எப்போ சமன் பண்ணுறாங்களோ அப்போ வார் ஆரம்பிக்க போகிற எம்மோட்டலுக்கு எகேன்ஸ்டாக, நீ கூட டிசபிள்ஸ் தானே, இந்த டீட்டெயில்ஸ்லாம் உனக்கு தெரியாமல் இருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, தெரியாமல் என் கூட சண்டை போடுறதுக்கவும் வந்திருக்கியா, என்னால் நம்ப முடியல, டீமன் ஆர்மியில் இருக்கவங்க பாதி பேர் நீ கொண்டிருக்கன்னு கூட எனக்கு தெரியும், இவ்வளவு நேரமா எனக்கு இந்த விஷயம் தெரியாம போச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் கையை வச்சு பண்ற அட்டாக் எல்லாத்தையுமே தடுத்துட்டு இருக்கான். இப்போ என்ன சொல்கிறனா, டீமன் லார்டு நீ ரொம்ப ஈஸியான ஆளுன்னு நினச்ச, ஆனால் நீ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பயங்கரமாக சண்டை எடுக்கிற, நம்ம ஃபேங்குயின் அவங்க பவரை வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க, அது எல்லாத்தையுமே இந்த டீமன் லார்டு வந்து தடுத்துட்டு இருக்கான். அப்போ அவன் என்ன சொல்கிறா, நீ கொஞ்சம் அவுட் ஸ்டாரிங்கெல்லாம் இருக்கிற மாதிரி லைட்டை தள்ளி விடும், அதுலேயே ஃபேங்குயின் டிராகனோ போய் தள்ளி விடுவாங்க. அதுக்கப்புறம் டீமன் லார்டு ஏன் பவரை காட்டலங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பவரை வெளிப்படுத்திட்டு இருக்கான். இங்கே எப்படிலாம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த ஜியான் மோட்டலில் காட்டு பகுதியில் ஒரு இடம் இருக்குல்ல, அதான் அந்த விளக்கோட ஒளி இருக்கு. அப்போ இந்த சுப்ரீமியல் என்ன கேக்குறானா, ஏதாவது டிசபிள்ஸ் பத்தி டீடைலா தெரிஞ்சிடங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த விளக்கோடவலி என்ன சொல்றா, நீ அந்த ஜிம்மியை பத்தி ரொம்ப கவலைப்படுற போல இருக்கு, அவனை பத்தி எங்கிட்ட கேட்கணும், நீ தரத்தாவே கேட்கலாம், என்ன பொறுத்தவரையும் ஒரு ஃபெயிலியர் தான் நினைக்கிறேன், அவன் இதுவரையும் ட்ரைனிங் எடுத்து எதுலையுமே பாஸ் ஆகலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா இந்த சுப்ரீம் மேல் தான் விளையாண்டுட்டு கிடக்கிற நேரத்துல நீங்க சொல்ற மாதிரி அவன் ஃபெயிலியரா இருக்கலாம், ஆனா எப்பயுமே ஒருத்த ஃபெயிலியரவே வாழ்க்கை ஃபுல்லா இருக்க முடியாதுல, உங்களுக்கு இன்ன பத்தி என்னோட நிலைமையை பத்தி உங்களுக்கு புரியல, நான் ஒரு அப்பா மாதிரி ஃபீல் பண்றேன் அவனுக்கு. சரி ஓகே, இதெல்லாம் பத்தி பேசுனா உங்களுக்கு எதுவும் புரியாது,
நம்ம வேற விஷயத்தை பத்தி பேசலாம். டீமன் செட்லன்னு இருக்க பிசியர் ரிலியம்ல இருக்கிற ஒரு சாதாரண டீமன்ஸ் அட்டாக் பண்ண அனுப்புனாங்க, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த விளக்கோட ஒளி அதை பத்தி எனக்கு தெரியல, ஆனா ஏதோ ஒரு பெருசா ஒரு பிளான் பண்றாங்க மட்டும் தெரியும். இந்த சுப்ரீம் எல்ட் என்ன சொல்றதுன்னா, எனக்கு அந்த விஷயம் புள்ள ஈவில்ஸ் என்னென்ன ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பூமி கடியில அப்படி என்னென்ன ஒரு சக்தி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஆனா இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு என்னால போக முடியாது, ஏன்னா என் கல்டிவேஷனுக்கு நடந்துட்டு இருக்கு. நீ கல்டிவேஷன் பண்ற மாதிரியடா பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி அந்த விளக்கோட ஒளி கேட்கிறேன். அப்ப இந்த சுப்ரீம் எல்ட் என்ன சொல்றேன்னா, நான் என்ன பண்றது, எனக்கு இங்க போரிங்கா இருக்கு, இங்கெல்லாம் பார்த்தா காமெடியா தான் இருக்கு இந்த கல்டிவேஷன் மேட்டர்லாம். கண்டிப்பா டீமன்ஸ்க்கும் இம்மோர்டலுக்கும் பயங்கரமான ஒரு போர் போரு, அந்த போர் தேவையில்லாத போர் தான் என்ன கேட்டா. ஏன் அப்படி சொல்றேன்னா, எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய இழப்பு வரப்போரு, அந்த இழப்புக்கு எல்லாருமே காரணமா இருக்க போறாங்க. இதுல என்னால கூட எதுவுமே பண்ண முடியாது, அந்த போரை தடுக்கணுங்கிறது தான் என்னோட எண்ணமா இருக்கு. ஆனா இப்ப என்னால எதுவுமே பண்ண முடியாது, டீமன்ஸ் எல்லாமே வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி விளையாண்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஃபிராங்க்வின் சண்டை போடலாம் பார்த்துட்டு இருக்கான், அந்த டிராகனோட பவரும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கா, ஆனா சமாளிக்க முடியல இந்த டிராகனால. அப்ப நம்ம ஹீரோவும் இப்ப என்ன பண்ண போறாங்க ஃபிராங்க்வின்ங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஃபிராங்க்வினுக்கும் பயங்கரமான அடிப்பெல்லாம் பார்த்துருக்கேன் அந்த இடத்துல. ஃபிராங்க்வின் என்ன சொல்றாங்க, இதுக்கு மேலே என்னால இந்த இடத்துல சமாளிக்க முடியாது, இந்த இடத்த விட்டு ஓடி போனா வந்து நம்ம தப்பிக்க முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பக்கத்துல வந்து சீக்கிரமா என் கூட ஏறு வா, நம்ம இந்த இடத்த விட்டு போலாங்கிற மாதிரி சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஏறி அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அப்படியே அந்த கையை வச்சு அந்த டிராகனை பிடிச்சிருது, பிடிச்சோட அந்த டிராகன் ஸ்பிரிச்சுவல் வந்து மிஸ்டேக் பண்ணிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஃபிராங்க்வின் தள்ளி போய் விடுறாங்க, நம்ம ஹீரோ கீழே தொங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஃபிராங்க்வின் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட தண்டர் பால் கார்டை வெளில வரைக்கிறாங்க. அந்த கார்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமான தண்டர் எனர்ஜி கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்து அந்த டீமன் என்ன சொல்லுனா, அதான் டீமன் அது என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஓ உடம்புல இருக்கிற சோல் கார்டை வெளில வச்சிருக்கேன், இது கூட நல்ல விமோதா, ஆனா இது எதுவுமே என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகுதுன்னு உனக்கு தெரியாது போல இருக்கு சொல்லிட்டு அந்த தண்டர் கார்டை டச் பண்ண வராங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஃபிராங்க்வின் டச் பண்ண வராங்க, ரெண்டு பேர் பவர் அப்படியே மிங்கில் ஆகி பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அப்ப டீமன்ல தான் முடிஞ்ச அளவுக்கு டாமினேஷன் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்த ஃபிராங்க்வின் அவன் முழு சக்தியை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப டீமன்ல அசால்ட்டாவே சமாளிச்சிட்டு இருக்கான் அந்த கையை வச்சு. ஜெயண்ட் கையில சும்மாவா டீமன்ல தான் ஓவர் பவர்ஃபுல், அந்த இடத்துல நம்ம ஃபிராங்க்வின் சமாளிக்கவே முடியல. ஒத்தில இந்த டீமன் லார்ட் என்ன பண்ணானா, அந்த சோல் அடைஞ்சி இருக்குல்ல, அதாவது காட் ஆஃப் சோல், அதை அப்படியே பிடிச்சி கீழே உடிச்சு அடிச்சு காலி பண்ணி விட்டுறான். அதில் ஃபிராங்க்வின் அடிபட்டு அப்படியே கீழே விழுந்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து அவன் கையை வச்சு பிடிக்க பார்க்கறான் நம்ம ஃபிராங்க்வின். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஆச்சரியம் பார்த்துட்டு நம்ம ஃபிராங்க்வின் உசராகி அவன் ஒரு தண்டை பாறை வச்சு ஒரு அட்டாக் பண்ணாங்க. அது அப்படியே கோல்டு அடைஞ்சி அவனுக்கு ஒரு சீல் மாதிரி வைக்கிறேன், அந்த சீலை ஒட்டி விட வெளில வர முடியாத அளவுக்கு. அப்போ அவனுக்கு என்ன பண்ண யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு நம்ம ஃபிராங்க்வின் மேலே பறந்து அப்படியே நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறது போயிட்டு இருக்காங்க. அவன் போயிட்டு இருக்கும்போது அப்போ தண்டை போற வச்சு ஒரு அட்டாக் பண்றாங்க. அந்த அட்டாக்கால அந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல் வருது. அது வழியா இவங்க தப்பிச்சு போயிட்டியா, நம்ம முன்னாங்கிற மாதிரி அந்த இடத்துல கட்டிட்டு அந்த சீலை எப்படியும் பிரேக் பண்ணிடலாம். ஆனா இது எல்லாமே டூ லேட் தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஹீரோவும் நம்ம ஃபிராங்க்வின் உனக்கு இன்னைக்கு நாள் நல்லா வேந்திரு, உன்னோட சாவு இல்லைன்ற ஒரு நொடியில் நீ தப்பிச்சிருக்க, இருந்தாலும் அடு
பண்ணோம். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடு. இதுக்கப்புறம் எபிசோட் கொஞ்சம் வேற லெவலில் போக போகுது. அதெல்லாம் பார்த்ததுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது ஏஜே வாய்ஸ் ஓவர்.